கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிப்ளிக்கல் ஹனி ட்ராப்ஸின் மோட்ச பிரயாணத்தினுடாய் நம் பயணம் என்ற தொடரின் இந்த புதிய எபிசோடுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். லாஸ்ட் வீக் வந்து கிறிஸ்தியன் வந்து அந்த மாயாபுரி அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பித்து வெளியே வந்து திரும்பவும் தன்னுடைய மோட்ச பிரயாணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். அவங்க கூட திட நம்பிக்கை வந்து அவனுடைய பிரயாணத்தில் சேர்ந்து கொண்டான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி அவங்க கொஞ்சம் தூரம் அவங்க பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது உபாயி அப்படிங்கிற ஒருத்தனை சந்திச்சாங்க. அவனுடைய கருத்து எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் வந்து அதனால அவனுடைய கருத்துக்கள் வந்து கிறிஸ்தியானுடைய கருத்துக்களோடு ஒத்து போகாத ஒரே காரணத்தினால அவனை வந்து தன்னுடைய பிரயாணத்தில் வந்து கிறிஸ்தியன் சேர்த்து கொள்ளல. அவன் தனியாக தான் நடந்து வந்துட்டு இருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்படி வந்து அவங்க நடந்து போய்கிட்டே இருக்கும்போது கிறிஸ்தியானும் திடநம்பிக்கையும் சேர்ந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. உபாயி தனியாக பேக்கில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே திடநம்பிக்கையை வந்து லைட்டாக அப்படியே திரும்பி பார்க்கும்போது அந்த உபாய்க்கு கூட இன்னும் மூணு பேர் சேர்ந்து நடந்து வர்றதை வந்து அந்த திடநம்பிக்கையை பார்ப்பான். அவங்க வந்த உடனே உபாயி நன்றாக குனிந்து அவங்களுக்கு வந்து வணக்கம் சொல்லுவான். அப்புறம் அவங்களும் அவனுக்கு மரியாதை செய்வாங்க. அவங்க மூணு பேருக்கு பேரை நான் சொல்கிறேன். பணப்பற்று, உலக வாஞ்சை, பிசுநாரை, இந்த மூணு பேரும் தான் இவனோட வந்து சேருவாங்க. இவங்க மூணு பேரும் இவனோட பள்ளி தோழர்கள். இந்த உலகப்பற்றும் அவனுடைய சிநேகிதர்களும் எதை குறிக்குதுன்னா இவங்க தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சிருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் வந்து உலகத்துக்கு நேராக தான் அவனுடைய வழிகள் எல்லாம் இருக்கும். அவங்களுடைய மனது ஃபுல்லாக உலகம், பணம் இதில் தான் இருக்குமே தவிர தேவனுக்கு எடுத்த காரியங்களில் எந்த வாஞ்சையும் இல்லாதவர்களை குறிக்குது இது. நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மூணு பேரும் உபாயியோட பள்ளி தோழர்கள் அப்படின்னு சொன்னேன். இவங்க நான்கு பேரும் சேர்ந்து ஆதாய வாரிபுரி அப்படிங்கிற இடத்துல உள்ள பணம் பிடுங்கி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குரு கிட்ட தான் இவங்க கல்வி கேட்டாங்க. அந்த குருவோட கல்வி முறை எப்படி இருக்கும்னா யாரையாவது கெடுத்தாவது, தந்திரம் பண்ணியாவது, மாயம் பண்ணியாவது, பொய் பேசியாவது, தேவபக்தியின் வேசத்தை தரித்தாவது எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தன்னோட மாணாக்கர்களுக்கு பயங்கரமாக சொல்லி கொடுக்குற ஒரு குரு. அதுலேயும் இந்த நாலு பேரும் அதில் வந்து பெஸ்ட்டு மாணவர்களாக இருந்தாங்க. அதனால இவங்க தானாகவே அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி அநேகம் பேருக்கு அந்த மாதிரி கல்வியை வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எதை குறிக்க இவங்க வந்து இவங்களோட வழியும் பணத்துக்கு நேராதான். பணம் பணம் பணம், உலகம், அந்த மாதிரி உலகத்தின் ஆசைகள் இதில் தான் இருக்கும். ஆனால் இவங்க கெடுறது மட்டும் இல்லை, இவங்களை மாதிரி நிறைய பேருக்கு இதே வழிகளை சொல்லி கொடுத்து அவங்களையும் கெடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத தான் வந்து இந்த ஒரு அந்த மாதிரி பாடசாலைகளை தோற்றுவித்தாங்க அப்படிங்கிறது வந்து குறிக்குது. சரியா? அப்புறம் வந்து இவங்க நான்கு பேரும் ஒருவருக்கு ஒருவர் அப்படியே நலம் விசாரித்த பிறகு அந்த பண வாஞ்சியை வந்து உபாயை பார்த்து கேட்பா, நமக்கு முன்னாடி ஏதோ ரெண்டு பேர் நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அவங்க யார், எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். ஏன்னா அந்த ரெண்டு பேரும் கூப்பிடுற தூரத்தில் தான் நடந்து போய்கிட்டு இருப்பாங்க, கிறிஸ்தியானும் திடநம்பிக்கையும். உடனே அந்த உபாயி சொல்லுவா, அவங்க ஏதோ தூர தேசத்தார், ஆனால் வந்து தங்க மனம் போன போக்கில் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடனே பணம் வாஞ்சி சொல்லுவாள், ஏன் அவங்க நிற்கல, நம்ம எல்லாரும் சேர்ந்து கும்பலாக நடந்து போகலாம் இல்லை, நான் அவங்களும் மோட்ச பிரயாணத்துக்கு தானே போயிட்டு இருக்காங்க, நம்மளும் அந்த பாதையில் தான் போயிட்டு இருக்கோம், சேர்ந்து நடந்து போனால் நல்லா இருக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பணம் வாஞ்சி சொன்ன உடனே உபாயி சொல்லுவா, இல்லை அவங்க ரொம்ப கண்டிப்புக்காரங்க, தங்கள் மனம் என்ன சொல்லுதோ அதை தான் கேட்குறாங்க, அவங்க மனதுக்கு ஒத்து வராத எந்த பிரயாணியையும் அவங்க கூட சேர்த்து கொள்றது இல்லை, அவ்வளோ கண்டிப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். உடனே பிசுநாரி சொல்லுவா, ஆமாம் இது ரொம்ப கெட்ட குணம், இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், பயங்கர பக்திமான்கள் மாதிரி நடந்துக்கிட்டு மற்றவங்களை வந்து நீங்கள் யாருமே பரலோகம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன், ஆனாலும் உமக்கும் அவங்களுக்கும் எந்த கருத்து வந்து ஒத்து போகலங்கிறத கொஞ்சம் கிளியராக எனக்கு சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பிசுநாரி சொல்லுவோம். உடனே உபாயி சொல்லுவோம், அவங்க தங்க முரட்டு குணத்துக்கு தக்க படி மழானாலும் சரி, வெயிலானாலும் சரி, கோடையானாலும் சரி, ஆடையானாலும் சரி, தங்கள் பிரயாணத்தை நடத்தணும் சொல்கிறாங்க. நான் அப்படிலாம் மழை நின்று காற்றுக்கு ஒதுங்கி மெதுவாக நம்முடைய பிரயாணத்தை வந்து நம்ம நடத்தலாம், மழைக்கும் வெயிலுக்கும் எதிர்த்து போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுறேன். அவங்க தேவ சகாயத்தை நம்பி திடும் திடும்னு எல்லா காரியத்தையும் முடிக்க பார்க்குறாங்க. நான் ஆற அமர்ந்து பொருள் நஷ்டம் வராதபடிக்கு என்னுடைய பிரயாணத்தை நடத்த நான் பிரயாசப்படுறேன். எல்லாரும் அவங்க நோக்கத்துக்கு எதிராக சொன்ன போதும் அவங்க தங்கள் கருத்தை விடுறது இல்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கந்தை கட்டிக்கிட்டு கனவீனப்படுகிற சமயத்தில் கூட பக்தியை விடக்கூடாதுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அந்த பைத்தியகாரத்தனமான புத்தியை தள்ளி விட்டுட்டு அது தன் வெள்ளி பாதரட்சைகளை தொடுத்துக்கிட்டு சூரிய பிரகாசமான வேலைகளில் வீதிகளில் கலம்பரும்போது அதை பிடித்து கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி உபாயி சொல்லுவான்.
அதை கேட்ட உடனே உலக பற்றி சொல்லுவான், ஆமா என் உத்தம தோழர் நம்முடைய கருத்து வந்து ரொம்ப கரெக்ட், தயவு செய்து அந்த கருத்தை நீங்க விடாதேங்க. ஒருவன் தனக்கு அகப்படுகிற ஆதாயங்களை பாதுகாத்துக்குள்ள சுயாதீனம் உடையவனாய் இருந்தும் அதை கை நழுவ விடுவானேங்கில் அவனை விட முட்டால் வேற யாரும் இல்லைன்னு எனக்கு தோணும். பாம்பை போல வினா உள்ளவர்களா இருங்கள்னு வேதம் சொல்லுது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிறது பழமொழி. தேனீக்களை பாருங்க, அது வந்து மழைக்காலத்துல சுகமா இருந்துகிட்டு கோடை காலத்துல வந்து தனக்கு தேவையான ஆகாரங்களை சேர்க்கறதுக்கு பூவுக்கு பூக்கு சுத்தி தெரியுது. அது போலதான் நம்மளும் வந்து மழைக்காலத்துல வந்து அமைதியா வந்து இருந்துகிட்டு வெயில் காலத்துல பிரயாணம் போகலாமே. தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆதாயங்களை பாதுகாக்கிறதுக்கு ஏதுவான பக்தி எது உண்டோ அந்த பக்தியின் மேலதான் எனக்கு பிரியம். இந்த வாழ்வுக்கு அடுத்த அநேக காரியங்களை தேவன் நமக்கு தந்திருக்கும் போது அதை பேணி பாதுகாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எவனா சொல்லுவானா, அவனை போல முட்டால் வேற யாராவது இருக்குமா? ஆபிரகாம பாருங்க, சாலமோன் பாருங்க, அவங்க எல்லாம் வந்து தேவ பக்தியோட ரொம்ப பணக்காரர்களா இந்த உலகத்துல வாழ்ந்தாங்கல்ல. யோபு சொல்றான்ல, நல்ல விவேகமான மனுஷன் வந்து பொன்னை வந்து தூளை போல சேர்க்கிறான்னு. இவங்கள மாதிரி உள்ள மனுஷங்களை ஒன்றும் அவர் சொல்லல அப்படிங்கிற மாதிரி உலக பற்றி சொல்லுவோம். அதாவது இவங்க பேச்சுல என்ன தெரியுதுன்னா, தேவனுக்காக எத்தையுமே இழக்கிறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அதாவது இவனை பின்பற்றுகிறதுனால எங்களுக்கு ஏதாவது நஷ்டம் வரணும் அப்படி ஒரு தேவ பக்தி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கருத்து. அதான் உலக பற்றி சொல்றான். உடனே பிசினாரி சொல்லுவான், இந்த கருத்துல நம்ம எல்லாருமே வந்து ஏக மனதுடையவர்களா இருக்கிறதுனால இதற்கு மேலும் இதை பத்தி நம்ம பேச்சை வளர்க்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பணவாஞ்சி சொல்லுவான், நீ சொல்றதும் சரிதான், கண்டிப்பா அப்படி செய்யலாம். ஆனா வந்து யார் வந்து தன்னோட வாழ்வு கிடத்த காரியங்களை தேடுறதுக்கும் சுயாதீனம் உடையவனா இருக்க மாட்டான். இவங்க சொல்றத பார்த்தா, இந்த அதாவது கிறிஸ்தியானும் திட நம்பிக்கையும் சொல்றத பார்த்தா ரொம்ப முட்டாள்தனமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த பணவாஞ்ச சொல்லுவான். உடனே உபாயி சொல்லுவான், நம்ம எல்லாரும் ஏகமாய் பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்களா இருக்கமே, நம்ம எல்லாரும் ஆகாமியத்துக்கு விலக முடியும். ஒரு பொது கருத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு நீங்க எனக்கு உத்தரவு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிப்பான். ஒரு குரு அல்லது ஒரு வியாபாரி இருக்கிறான், அவனுக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு அடுத்தும்படியான பயங்கரமான மேலான பாக்கியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கு. அவன் வந்து அதை வந்து சம்பாதித்து கொள்ளணும்னா, அதை பெற்றுக்கொள்ளனா தேவபக்தியின் வேஷத்தை போட்டால் மட்டும்தான் அதை சம்பாதித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட சமயத்தில் அவன் தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதை எடுத்துக்கொள்றது வந்து குற்றம் ஆகுமா? தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதை எடுத்துக்கொண்டுட்டு அதே நேரம் நல்லவனாயும் வாழ்றது வந்து எந்த விதத்திலும் தோஷம் ஆகுமா? அதை எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உபாயி சொல்லுவான். உடனே பணவாஞ்ச சொல்கிறான், இதுக்கு நான் வந்து என்னோட இருதயத்திலிருந்து நான் உத்தரவு சொல்கிறேன். முதலாவது நீங்கள் குரு வியாபாரி அப்படிங்கிற இடத்துலேருந்து நீங்கள் தொடங்கினதுனால நான் குருவை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குரு இருக்கார், அவருக்கு வந்து சொற்ப வருமானம் உள்ள ஒரு சபை தான் அவருக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஒரு பாஸ்டர் இருக்கார், ரொம்ப கொஞ்சமாக வருமானம் வர்ற ஒரு சபை தான் இருக்குது. தெய்வாதீனமாக அவருக்கு வந்து ரொம்ப அதிகமான வருமானம் அப்புறம் நல்ல அந்தஸ்து கிடைக்கிற ஒரு சபையில் போதகராகிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவருக்கு இருக்கிற இயல்பு அவருக்கு இருக்க கொண்டோன்னு அடிக்கடி ஆராய்ச்சி செய்கிறது, அந்தந்த காலத்தில் மக்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்காக பிரசங்கம் பண்ணுறது, மக்களுக்கு ஏற்ற மாதிரி தன் குணநலன்களை மாற்றிக்கொள்றதெல்லாம் இவரோட ஒரு குணம். அப்படி இருக்கும்போது தெய்வாதீனமாக தான், அதாவது தேவ சித்தத்தின்படி தான் அவருக்கு இப்படி ஒரு சபை அகப்பட்டிருக்கு. அப்போ வந்து அவர் கண்டிப்பாக அந்த சபையை வந்து அவர் தேர்ந்தெடுக்கிறதுல எந்த தப்பு இல்லை, அதுக்கு நான் சில காரணங்களை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உலக பற்றி சொல்லிட்டு சொல்லுவான். கண்டிப்பாக அவர் வந்து அந்த அதிக வருமானம் வர்ற சபையை தேடுறதுல எந்த தப்புமே இல்லை, அதுக்காக நான் சில காரணங்கள் சொல்றேன். முதலாவது அந்த பெரிய சபை வந்து தேவாதீனமாக தான் அவருக்கு கிடைச்சது. இரண்டாவது காரணம் என்னன்னா, பெரிய சபைன்னு சொல்லும் போது இன்னும் அதிகமா அவர் ஆராய்ச்சி செய்யறதுக்கும், இன்னும் அதிகமா தன்னை வளர்த்து கொள்றதுக்கும், அதிகமா நல்ல பிரசங்கங்களை தயார் செய்யறதுக்கும் இது வந்து ஒரு காரணமா அமையும். அப்புறம் வந்து அவர் ஜனங்களின் மனதுக்கேற்ற போதகராக இருக்கிறதுனால ஜனங்கள் மேல என்ன செய்யறாருன்னா, அவரோட சந்தோஷங்களை விட ஜனங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு தெரிகிறதுனால ஜனங்கள் மேல அதிக பாசம் உடையவர்னாரே தெரியுது. அதனால கண்டிப்பா இதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு. அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு பாஸ்டருக்கு வந்து ஒரு சின்ன சபையில இருந்து ஒரு பெரிய சபை கிடைக்கும் போது அவர் வந்து சின்ன சபையை விட்டுட்டு பெரிய சபையை தேர்ந்தெடுக்கிறாரு. அது கண்டிப்பா பண ஆசையினால அல்ல, கண்டிப்பா வந்து இன்னும் அவர் தன்னை வளர்த்து, அதாவது இவங்களுக்கு இருக்கிறது பண ஆசை தான். உபாயியோட கேரக்டர்ல நம்ம பார்த்தோம், அவனுக்கு இருக்கிற பண ஆசை வேஷம் எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு தேவபக்தியின் வேஷத்தை அந்த இடத்துல போடுவாங்க.
அதாவது இருக்கிறது பண ஆசை, பொருள் ஆசை எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து அதை மறைக்கிறதுக்காக ஒரு தேவபக்தியின் வேஷத்தை போடுவாங்க. அதாவது ஒரு இந்த மாதிரி இவங்களை மாதிரி ஒரு தேவபக்தியின் வேஷத்தை தரிச்ச ஒரு பாஸ்டர் இருந்தார்னா கண்டிப்பாக இவங்க என்ன செய்வாங்க, சின்ன சபையிலேருந்து பெரிய சபை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க. அங்கே போனாலும் கண்டிப்பாக இவங்களோட உபதேசம்லாம் எப்படி இருக்காது, ஸ்ட்ரிக்டாக இருக்காது. ஸ்ட்ரிக்டாக இருந்தால் என்னாகும், ஜனங்கள் வந்து கண்டிப்பாக இவங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, இவர் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, சாஃப்டான அந்த மாதிரி மெசேஜ் விரும்பும் போது நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து பால் மாதிரி, அதாவது ரொம்ப ஜீரணிக்கக்கூடிய அந்த மாதிரி ஆகாரமாகி அந்த வேத வசனங்களை சில பேர் விரும்பும் போது இவங்களை என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதமான மெசேஜு, தென் வந்து என்னது எந்த ஒரு எப்படி உலகத்தில் நம்ம வந்து ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணுங்கிற எந்த மெசேஜும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி, ஜனங்களின் மனதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு போதகராக, அவங்களுடைய இச்சைக்கேற்ற போதகராக நடந்து கொள்வாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு எந்த எதிர்ப்புமே வராது. இவங்க இயல்பாவே என்ன செய்யலாம், பணம் சம்பாதிக்கலாம். அதை நான் சொன்னேன், அந்த பணம் பிடுங்கி அப்படிங்கிற ஒரு ஒரு வாத்தியாருக்கு கீழே இவங்க பாடம் கற்றவங்க. அவன் என்ன சொல்லி கொடுப்பான், தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சாவது நீ பணம் சம்பாதிக்கலாம். அதாவது போதகருங்கிற வேஷத்தை தரிச்சாவது நீ என்ன செய்யலாம், பணம் சம்பாதிக்கலாம். பணம் சம்பாதிக்கணும், அது மட்டும்தான் நம்மளோட குறிக்கோள். அதுக்கு நீ திருடம் வேஷம் போட்டாலும் சரி, பெரிய உத்தியோகக்காரன் வேஷம் போட்டாலும் சரி, தென் வந்து பாஸ்டர் வேஷம் போட்டாலும் சரி, நம்மளோட நோக்கம் ஃபுல்லாக எதுவாக தான் இருக்கணும், பணமாக தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து இவங்க காரணம் சொல்கிறாங்க, நாங்கள் இதுக்காக வரல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, பெரிய சபைக்கு போனால் இன்னும் அதிகமாக வந்து நிறைய ஜனங்களுக்கு நாங்கள் உபதேசம் பண்ணலாம், நிறைய ஜனங்களுக்கு வந்து நாங்கள் பிரயோஜனமாக இருக்கலாம், இந்த மாதிரி சில சில்லி ரீசன்ஸே இவங்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு ஒரு குருவை வச்சு சொன்னேன், ரெண்டாவது வந்து ஒரு வியாபாரியாக இருந்தாலும் அவனு என்ன செய்கிறான், ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தால் அவனுக்குன்னு திடீர்னு ஒரு சான்ஸ் வருது. நிறைய வந்து பெரிய வாடிக்கையாளர்கள் இவனுக்கு வந்து வியாபாரத்தில் இவனுக்கு கிடைக்கிறாங்க, இல்லை ஒரு பெரிய பணக்காரி திருமணம் செய்கிற ஒரு சான்சஸ் கிடைக்குது. பட் வந்து இந்த சான்சஸ் கிடைக்கிறது எந்த ரீசன்னால கிடைக்குதுங்கிறத அவங்க குறிப்பிட மாட்டாங்க. அதாவது ஏதாவது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரணம் செய்கிறதுனால பெரிய வாடிக்கையாளர்கள் அவர்களுக்கு கிடைக்கலாம், இல்லை இல்லை தேவனுக்கு பிரியம் இல்லாத ஏதாவது காரியங்களை செய்கிறதுனால ஒரு பெரிய வீட்டு பொண்ணு வந்து இவங்களுக்கு மனைவியாக அமையலாம். ஆனால் அதெல்லாம் மறைச்சிட்டு இது கூட தேவ சித்தத்தின்படி தானே எங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு. நாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தேவன் வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து இவ்வளோ ஆசீர்வாதமான காரியங்களை அனுமதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படியே தேவனுக்கு மேலே பழியை தூக்கி போட்டுக்கிட்டு இவங்க என்ன செய்கிறாங்க, ஜஸ்ட்டு தெய்வபக்தியின் வேஷத்தை தரிச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த உலகை பற்றி சொல்கிறேன், அந்த ரெண்டு காரியமே தப்பு இல்லை. கண்டிப்பாக அது வந்து ஆகாமியத்துக்கு மேலுள்ள நாட்டத்தினால இல்லை, தேவனை அவங்க வாழ்க்கையில் அனுமதிச்சதை அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்களே தவிர எதுவும் வந்து உலக ஆசையினால பண ஆசையினால போனாங்கன்னு நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னோடனே மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடும். ஹாப்பி ஆகி எல்லாரும் சொல்லுவாங்க, ஆஹா ரொம்ப அழகாக பேசுனீங்க, ரொம்ப அருமை நீங்கள் பேசுனது, இது மாதிரி வந்து வேற யாருமே பேச முடியாது. கண்டிப்பாக இந்த கிறிஸ்தியானும் திட நம்பிக்கையும் இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. நம்முடைய உபாயை ஆல்ரெடி இவங்க என்ன செய்கிறாங்க, தேவையில்லாத கொஸ்டின் எல்லாம் கேட்டு மடக்கியிருக்காங்க. கண்டிப்பா இந்த க்வெஸ்சனுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியாது. இதே க்வெஸ்சனை நம்ம வந்து என்ன செய்யலாம், அவங்கள்ட்ட வந்து நம்ம கேட்கலாம், அவங்க என்ன பதில் சொல்றாங்க நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் என்ன செய்யணும், பார்த்து இந்த க்வெஸ்சனை வந்து அவங்ககிட்ட கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன என்ன செய்வாங்க, ஃபாஸ்ட் அவங்க கிட்ட நடந்து போய்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிட்டோடனே கிறிஸ்தியானும் திட நம்பிக்கையும் நிற்பாங்க. அவங்க நின்ன உடனே இவங்க நான்கு பேரும் அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் வந்து நல்லா விசாரிப்பாங்க. நல்லா விசாரிச்சுட்டு இந்த க்வெஸ்சனை கேட்பாங்க. அதாவது ஒரு குரு இல்லது வியாபாரி இருக்கிறான், அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த உலகத்துக்கு எடுத்த பயங்கரமான பெரும் பாக்கியங்கள் அவனுக்கு முன்பதாக வைக்கப்பட்டு இருக்கு. பயங்கரமான பாக்கியங்கள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கு. தேவபக்தியின் வேஷத்தை தரிச்சா மட்டும்தான் அதை அவங்க அடைந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற நேரம், தேவபக்தியின் வேஷத்தை போட்டு அதை அடைந்து கொண்டுட்டு நல்லவனாகவும் வாழ்றது, அதான் நல்லவன் மாதிரியே வாழ்றது வந்து தப்பா அப்படிங்கிற மாதிரி தான் க்வெஸ்சன்ஸ் இல்லை. இதுக்கு இவங்களோட பதில் என்ன, கண்டிப்பாக அது தப்பு இல்லை. கண்டிப்பாக வந்து ஒரு குரு ஆனாலும் சரி, ஒரு வியாபாரி ஆனாலும் சரி, அவங்க வாழ்க்கையில் வந்து அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்காக, பணம் சம்பாதிக்கிறதுக்கான அடுத்த ஒரு லெவலுக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதுக்காக தேவபக்தியின் வேஷத்தை போட்டுக்கிட்டு, அதாவது தேவனுடைய பிள்ளை மாதிரி நாம நடந்துக்கிட்டு அந்த பாக்கியத்தை பெற்று அனுபவிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை தான் இவங்க நாலு பேரோட கருத்து. இதே க்வெஸ்சன் இப்போ கிறிஸ்தியான்கிட்டையும் திட நம்பிக்கைக்கிட்டையும் போய் வைக்கிறாங்க. அதுக்கு கிறிஸ்தியானும் திட நம்பிக்கை என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் காத்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.